இரண்டு கற்பனைகளிலும். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. நியாய சாஸ்திரியின் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து முடிவுரையாக, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று கூறுகிறார். அன்பின் பிரமாணத்தில் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் அன்பை அகற்றிவிட்டால் அதில் வேறொன்றும் மீதியாக இராது. அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அன்பின் பாதையே நேர்த்தியான பாதை. நமக்குள் அன்பின் ஆவி பூரணமாக இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் நமது கடமைகளை நாம் சரியாக செய்வோம். அன்பு இல்லை என்றால் நமது கிரியைகள் குறைவுள்ளதாகவே இருக்கும். அன்பில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் மாத்திரமல்ல, சுவிசேஷமும் அடங்கியிருக்கிறது. இவ்விரண்டு பிரமாணங்களில் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. இவ்விரண்டு பிரமாணங்களும் நம்முடைய இருதயங்களில் பதிந்திருக்க வேண்டும். நமது உள்ளத்தில் இருக்கும் அன்பை வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, கிரியைகளினாலும் வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்துவதில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். நமது சிந்தைகள் கிரியைகள் அனைத்திலும் அன்பு வெளிப்பட வேண்டும். அன்பு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்.